வணக்கம் 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 ஏன்னா அவர் செந்தல் தாக்கப்பட்டது. நான்கு திசைகளில் ஒரு திசையாக இருக்க முடியாது. அது இருக்குங்கிற அதாவது அப்படி இருந்தபடி அது வாயு பகவான் இத வாயு பகவான் என்று சென்ட்ரல் காட்டு வீசமா இந்த இருக்கக்கூடிய என்னுடைய தாய் குளங்கள் தந்தை அனைவருமே ஒருக்கத்துல அதாவது மத்திய மயங்கி நிக்கிறாங்க. அப்படி இருந்த போதும் அஜீவமங்கலம் இருந்த பெரிய சபை சபையாக அம்பா வந்திருக்கின்ற விளக்கை நாட்டை சேர்ந்தேன்.
என்னுடைய நாமத்தை கேள்விடியா? எப்படி எப்படி ரை 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 என்னுடைய பருவ காலங்கள் என்ன? ஏமா நீ இருந்து பெருங்காபுர, நீ இருந்து எனக்கு தெரியாது. பெருங்காபுர அடிக்கிறியா? நான் நினைச்சா நாளைக்கு அது மாச்சு யார என்ன பண்ணணும் தெரிஞ்சுக்க, அது நாளைக்கே ஏற்றுவோம். அது எது எட்டாம் தேதி? ஆனா அதுக்கு சொல்லு பெரிய ஏன் முடியும் அப்படி இருந்தேன். என்னுடைய நாமதயம் யாருக்கு தங்க என்னுடைய நாடு என்ன? நாடு என்ன? நகரம் என்ன? யாருக்கு தங்க? யாரு தங்க? இருபது லட்சம் தெரியாது. இருபது ஆகவில்லை.
குழந்தைக்கு எப்பாவது செவ்வாணம் ஊத்துவாங்க தெரியுமா? பிறந்ததுமே அப்பொழுது சுபத்திரை அதப்பற எங்க அத்தை நான் இளம் வயதுல குழந்தையா இருக்கும் போதே அப்பொழுது செவ்வானியை வீட்டும் போது ராஜாக்களின் இருக்க முடியல. அந்த ஆனால் அழக 32 அழகு படைத்த அர்ஜுன பெருமான் இருக்கின்றார் அல்லவா? அதனால் அர்ஜுனன் அதுக்கு முதலே அதாவது எனக்கு ஆண் பிறந்தாலும் எனக்கு பெண் பிறந்தாலும் சபதங்கள் அந்த போனாரு சாட்சி, அந்த மொட்டை புள்ளியாரு சாட்சி. என்ன அந்த மொட்டை புள்ளியார சாட்சியா வச்சு, அந்த கங்கா தேவி சாட்சியா வச்சு, அந்த போனார் வழியில போன போனார் போனாரு அந்த போனார சாட்சியா வச்சு எங்க அத்தை இருக்கிறாங்களா, அத இருக்காங்களா எங்க யாரு எங்க அண்ணி அண்ணி எங்க அண்ணி இருக்காங்களா, அது லட்சுமி தேவி, அது சுந்தரிக்கு விட்ட சபதம். சுந்தரிக்கு விட்ட சபதம். ஆனால் எனக்கு எங்க அண்ணன் இருக்காரு, எங்க அண்ணன் வந்து கண்ணபிரான், அதாவது பலராம சக்கரவர்த்தி இருவருக்கு முன்னிலையில எங்க அத்தை வந்து எனக்கு செவ்வாணம் ஊட்டும் போது அப்பொழுது சுபத்திரா குழந்தை பருவத்துல இருந்து இது நாள் வரைக்கும் எனக்கு கண்கொண்ட தெய்வம், எனக்கு ஆசை நாயகர், ஆசை மாமா, பாசம் உள்ளவர் அந்த ஆனால் அப்படிதான்